அன்பு நண்பர்களே அருமை குழந்தைகளே வணக்கத்துக்குரிய பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அறத்தின் குரல் இந்த நிகழ்ச்சி ஒரு சிந்தனை களம் இதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய சிந்தனை களம் என்பது ஒரு விடுதலை தாகத்தை ஏற்படுத்தி விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த தியாக சீலரே இன்றைய சிந்தனைக்கான ஒரு கடம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்திய விடுதலைக்காக போரிட்டவர்கள் பாடுபட்டவர்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று தமிழக மண்ணில் மூன்று பேர்களை சொல்லாமல் அதன் வரலாற்றை எழுத முடியாது பாலகங்காத திலகர் இருந்த அக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை வேள்வியை நடத்தி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள் ஈடுகிணையற்ற மூன்று பெரும் ஆளுமைகள் அதில் முதலில் குறிப்பிடத்தக்கவர் வவுசி என்ற அன்போடு அழைக்கப்பட்ட வாவு சிதம்பரம் அவர்கள் இரண்டாவது குறிப்பிடத்தகுந்தவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் மூன்றாவது எட்டயபுரத்து பாட்டன் சுப்பிரமணிய பாரதி மகாகவி பாரதி இந்த மூன்று ஆளுமைகளையும் விட்டுவிட்டு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியினுடைய இந்திய வரலாற்றை எழுத முடியாது அவற்றில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி சிவா பேசினால் சிவம் பேசினால் சவம் எழுந்திருக்கும் என்று சொல்வார்கள் சவம் என்று சொன்னால் பிணம் உயிரற்ற அந்த உடல் கூட சிவம் பேசினால் எழுந்து நிற்கும் என்கிற அளவிற்கு உணர்ச்சி பிழம்பாக பேசுகிற பேராற்றல் மிக்கவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் அவர் அன்றைய மதுரை மாவட்டம் இன்றைய திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற வத்தலக்குண்டு கொடைக்கானல் மடே அடிவாரத்தில் இருக்கின்ற அந்த ஊரில் பிறந்தவர் தன்னுடைய வறுமையான அந்த காலகட்டங்களை கடந்து திருவனந்தபுரத்துக்கு அருகிலே இலவச உணவு கிடைக்கும் என்பதற்காகவே அங்கு சென்று உணவறிந்து படித்து பின்னர் கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் தேர்விலே தோல்வி அடைந்ததற்கு பிறகு தூத்துக்குடி ஒரு காவல் நிலையத்தில் அலுவலகத்தில் அட்டண்டராக பணியேற்று அந்த வேலையை துறந்துவிட்டு இந்த நாட்டினுடைய விடுதலை தான் தனக்கு மிகவும் முக்கியம் என்பதற்காக தன்னை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் ஒரு சந்நியாசி ஒரு புரட்சியாளர் ஒரு சமூக விடுதலையை வேட்கையாக நினைக்கிறவர் இப்படி பன்முக ஆளுமை கொண்டவர் பல்வேறு பத்திரிக்கைகளை அவர் நடத்தியிருக்கிறார் ஒரு எழுத்தின் மூலமும் ஒரு பேச்சின் மூலமும் ஒரு சமூக மாற்றத்தை வித்திடலாம் என்பதற்கு அடித்தளமாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள்தான் அத்தகைய ஈடுகணையற்ற ஆழ்ந்த தேசபக்தி மிக்க ஒரு மகத்தான ஒரு மா மனிதர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் அவர் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போதெல்லாம் மந்தே மாதரம் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் தான் பேச்சை தொடங்குவார் ஏனென்றால் இந்து இஸ்லாமியருடைய ஒற்றுமையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசிக்கொண்டே வந்தார் ஒரு சன்னியாசியாக இருந்தவர் இஸ்லாமிய மக்கள் மீது அன்பு பாராட்டி இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் ஒற்றுமையோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய அந்த காலகட்டம் என்பது ஒரு மறக்க முடியாத காலகட்டம் அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற அந்த சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பெருமைகளை நாளெல்லாம் பேசி மகிழ்ந்தார்கள் அவர் இப்படி ஆங்கில வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தினம் தினமும் வார்த்தைகளால் போரிட்டார் உ சி ஒரு காந்தம் என்று சொன்னால் இரும்பு சுப்பிரமணிய சிவா ஈர்த்து கொண்டது மூன்றாவதாக பாரதி இந்த மூன்று பேரும் இணைந்து தொடர்ந்து யுத்தம் நடத்தினார்கள் ஆங்கிலத்தில் ஆதிக்கத்தை எதிர்த்து அப்படிப்பட்ட சுப்பிரமணியாவுடைய சுப்பிரமணிய சிவாவுடைய பேச்சை கேட்டு கூட்டம் அலைமோதியது ஆர்ப்பரித்தது வியந்து கேட்டது ஆங்கில பேரரசு சிறையில் அடைத்தது சித்திரவதை செய்தது சொல்லன்னா வேதனை அற்றன்னா துயரத்தை அடைந்தார் தொழு நோயாளிகளுடைய கையிலே உணவு தயாரிக்க செய்து அந்த உணவை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்தார்கள் சுப்பிரமணிய சிவாவை ஆகவே அதனால் அவருக்கு தொழுநோய் வந்துவிட்டது தன்னுடைய மனைவியை இழந்தார் தன்னுடைய குடும்பத்தை இழந்தார் தன்னுடைய உற்றார் உறவினர்களை இழந்தார் தொழு நோயாளி தொடர்வண்டியிலே ரயிலிலே செல்ல முடியாது தடை இருந்தது அப்போது காலகட்டத்தில் நடந்தே சென்றார் எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்று தன்னுடைய பிரச்சார வேள்வியை நடத்தி காட்டினார் இறுதியாக சென்னை மயிலாப்பூரில் அவர் வசித்த அந்த காலகட்டத்தில் ஒரு மாலையானால் ஒரு மேஜையோடும் ஒரு விளக்கோடும் அந்த கடற்கரைக்கு சென்று விடுவார் மேஜை மேறு ஏறி நின்று பாரதியாருடைய பாடலை ஓங்கி அழகாக அற்புதமாக பாடுவார் பாரதியின் பாடலை கேட்டு பாடிய உடனே கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அதிகமாக கூடுவார்கள் அப்போது நாட்டினுடைய விடுதலை தேவை இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுப்பார் அப்படி அவர் எங்கு சென்றாலும் எந்த மேடையானாலும் அது சின்ன இடமாக இருந்தாலும் அவருடைய பேச்சை தொடங்கிவிட்டால் ஆர்ப்பரிக்கிற கூட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரம் லட்சம் திரண்டார்கள் ஆகவே அவரை பார்த்து பயந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டோடு சுப்பிரமணிய சிவா அவர்கள் பயணித்தார்கள் வேதனை என்று சொன்னால் துயரம் என்று சொன்னால் கண்ணீர் என்று சொன்னால் கொஞ்ச நெஞ்சமல்ல அத்தகைய வேதனையை ஒரு பெரும் துயரத்தை தொடர்ந்து சுப்பிரமணிய சிவாவின் மீது ஏவி விட்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அதையெல்லாம் கண்டு அவர் அஞ்சவில்லை தொடர்ந்து போராடினார் இது என்ன இந்த துயரம் எந்த வேதனை என் உயிரை எடுப்பார்களா எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் எனக்கு தேவை இந்திய தாயினுடைய விடுதலை தேவை என்பதை தினமும் ஓயாது முழங்கிக் கொண்டே வந்தார் அவர் வாழ்ந்த காலங்கள் நாற்பது வருடங்கள் தான் நாற்பது வருடங்களில் அவர் மடிந்து விட்டார் மறைந்து விட்டார் பெரும் நோயால் பீடிக்கப்பட்டு பெரும் துயரத்தால் ஆட்பட்டு பெரும் துன்பம் சூழ்ந்து மனவேதனை சூழ்ந்து வறுமை சூழ்ந்து அடக்குமுறை சூழ்ந்து யாரும் ஆதரவு தராத நிலையில் அப்படி துயர் மிகுந்த கண்ணீரோடு இந்த பூமியை விட்டு விடைபெற்றார் சுப்பிரமணிய சிவா இன்று நூற்றி முப்பத்தி ஆறு வருடங்களாகிறது அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் திங்கள் நாலாம் நாள் இந்த நாளில் அவரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இந்த தேசத்தின் சுதந்திரத்தோடு சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த தருவாயில் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களுடைய உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு நினைக்கப்பட வேண்டும் நண்பர்களே இந்த அறத்தின் குரலின் வாயிலாக நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் சுப்பிரமணிய சிவாவைப் போல உங்களில் ஒருவர் தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் இருந்தால் இந்த நாடு இன்னும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே நாளை சந்திப்போம் வணக்கம்